ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்த ஒரு கலெக்ஷன் இது, கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன். இப்போ பார்த்துட்ருக்க ஃபஸ்ட்டு செட் பார்த்திங்கன்னா, நல்ல வந்து ஒரு நவரத்தம் 9 ஸ்டோன் நெக்லஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7000 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சஸ்ஸு. எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், ஏன் அப்படின்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனில் வரக்கூடியது. இது மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூபிலேயும் இருக்குது, க்ரீன்லேயும் இருக்குது, ஒயிட் ஸ்டோன்லேயும் இருக்கும், 2-in-1 மாதிரியான டைப்பும் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு 6500 சொல்லிட்டு அந்த மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாங் ஹாரம் மாதிரி வரும். ஆக்சுவலாக 3 லேயரில் வரக்கூடியது, ரெண்டு பக்கமும் நல்லா கிராண்டாக முகப்பு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் க்ரீன் இருக்கும், ஒரு பக்கம் வந்து ரூபி வர மாதிரி இருக்குது. அப்புறம் மல்டிப்புள் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான செட்டு கூட இருக்குது, அது நவரத்னம் செட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிடில் ஹாரம் லென்த்து மாதிரி வரும். பேக் வந்து ரோப் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. செயின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 800-1000 ருபீஸ் வரைக்கும் ஆகும். இது வந்து உங்களுக்கு பாலிஷ் போயிடுச்சுனாலும் உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 15000 வரைக்கும் ஆகுது. ரொம்ப சூப்பரான செட்டு, நல்ல கிராண்டாக இருக்கக்கூடிய செட்டுன்னு சொல்லலாம். இந்த செட்டு பாருங்கள், இது வந்து 7500 வருது. இது 2-in-1 மாதிரி வருது பாருங்கள். ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து ரூபி இருக்குது, ஒரு பக்கம் க்ரீனில் வந்து ரூபி மிக்ஸ்டான மாதிரி இருக்குது. பென்னண்ட்டில் மட்டும் ஸ்டோன் வந்து மாறும். கீழே வரக்கூடிய லாங் ஹாரம் பார்த்திங்கன்னா 17500 இது அப்ராக்ஸ். இது ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து கிராம் ரேட், சில்வர் கிராம் ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து எவ்ரிடேயுமே வந்து ப்ரைஸஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இது ஸோ எக்ஸாக்டாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னு கிடையாது. அன்றைக்கி என்ன கிராம் ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோல்டு பாலிஷ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் போடுவாங்க. இப்போ இது மாதிரி ஜிமிக்கிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3000 வரும். நான் உங்களுக்கு அதுவுமே டீட்டெயிலாக காமிக்கிறேன். இது நல்ல கிராண்டான செட்டு, இது நீங்கள் வந்து நல்லா லைஃப் லாங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாலிஷ் போயிடுச்சுனாலும் பாலிஷ் பண்ணலாம். 1 கிராம் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு 12 ருபீஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா இந்த நம்ம கோல்டில் பார்த்துட்டு போலியா வரிக்காய் செட்டு அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு லாங் ஹாரம். இது பெண்டன்ட் வந்து தனியாக வரும். பெண்டன்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2000 5000 6000 அந்த மாதிரி ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி என்ன வரிக்காய் செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12000 ருபீஸ் ஆகுது. இந்த மாதிரி செட்டு நல்லா வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி இருக்கக்கூடிய கோல்டு ஜுவல்லரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அன்றைக்கி இருக்கக்கூடிய சில்வர் ரேட்டுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸ்டோன்ஸ் இருந்தால் ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து சில்வர் ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் நல்லா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நிறைய நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதுனால நீங்கள் எவ்வளோ தடவை வேணால் பாலிஷ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஜிமிக்கி ட்ரெடிஷ்னல் கம் நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன் மாதிரி இருக்குது. இப்போ இந்த பெண்டன்ட் பாருங்கள், நல்ல ஒரு டெம்பிள் ஜுவல்லரி பெண்டன்ட் மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து நல்ல ஒரு ஹூக் டைப் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து எத்தனை பெண்டன்ட் வேணால் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். தனியாக நிறைய பெண்டன்ட் செட்டுமே இருக்குது. இப்போ அதில் வரக்கூடிய மற்ற வெரைட்டிஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து கோல்டில் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட் வரும். ஸ்டோனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பே பண்ண வேண்டி வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாமே மேட் ஃபினிஷ். இது இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2000-6000 வரைக்கும். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று ஒரு டிசைனில் காமிச்சிருக்கேன். ஃபுல் மேட்டு, அப்புறம் இந்த மாதிரியான ரூபி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி, அப்புறம் குட்டியாக பார்த்திங்கன்னா இந்த சோக்கர் மாதிரி செயின் மாதிரி போடுவாங்க இல்லையா, அதுக்கு வரக்கூடிய பெண்டன்ட் மாதிரியான டிசைன்ஸ் கூட இருக்குது. நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். இதில் குட்டி குட்டியான டிசைன்ஸு. இப்போ சோக்கர் பேட்டர்னுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெண்டன்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கெம் ஸ்டோன்ஸில் வரக்கூடியது. இதுலேயே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான பெண்டன்ட்ஸ் கூட இருக்குது. இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000-3500 அந்த மாதிரி வரும். இதுலேயே மாங்காய் வந்திருக்கிற மாதிரியான கெம் செட் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். கீழே ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷ் எல்லாமே வந்து 4000 அந்த மாதிரி வரும். இது மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில்வர் அந்த வேல்யூ இருக்கும். ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நவரத்ன செட், இது குட்டி பெண்டன்ட்டு. இது இன்னொரு பெண்டன்ட் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து கோல்டு செயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கிளாஸியான பெண்டன்ட்ஸ் வந்து நிறைய வாங்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய டிசைன். இது பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது, கீழே பீட்ஸ் வச்ச மாதிரி. இதெல்லாமே வந்து 6000 அந்த மாதிரி வரும். எல்லாமே வந்து ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடியது. இது எல்லாமே நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம். 1 கிராம் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு 12 ருபீஸ் ஆகும். ஸோ இப்போது இந்த பெண்டன்ட் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. மேட் ஃபினிஷ், ஆன்டீக், அப்புறம் நார்மல் கோல்டுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான பாலிஷும் இங்கே இதையே பண்ணி தருவாங்க இந்த ஷாப்லேயே. அண்ட் உங்களுக்கு 2 ஒர்க்கிங் டேஸில் அது மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குட்டி கெம்ப் ஸ்டோனில் வரக்கூடிய ஜிம்கா. இது இந்த ஜிமிக்கியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2000 அந்த மாதிரி வரும்.
இதுலேயே பெரிய டிசைன்ஸ் இருக்குது, நல்ல பிரைடல் இயரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கிராண்டாக வாங்குறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், எல்லாத்துக்குமே ரீபாலிஷ் பண்ணலாம் நீங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஜிஆர்டி ஷோரூம்லேயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்கும், பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டி நகரில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஆன்டிக் டிசைன்ஸ் அண்ட் நம்ம கோல்டில் வாங்கும்போது நிறைய காஸ்ட் வரும், பட் அதே மாதிரியான லுக் இது பின்னாடி கோல்டுக்கு வர மாதிரியே உங்களுக்கு பின்னாடி ஸ்க்ரூ வரும், எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுன்னே சொல்லலாம். பட் இது நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை விட நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இது ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள், க்ரீன் ஸ்டோனில் பார்த்திங்கன்னா ரெண்டு பீகாக் இருக்கிற மாதிரி. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன், ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டேக்ல ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல, எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக கொடுத்து அந்த எஸ்டிமேஷன் வந்து அன்றைக்கி சில்வர் ரேட்டுக்கு அவங்க செக் பண்ணி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000 வருது அந்த பெரிய ஜும்கா, இது வந்து 3000 ருபீஸ் வருது, இது அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும். இதெல்லாமே இது 2000 ருபீஸ்க்கு வரக்கூடியது. இதில் வந்து சில கம்மி டிசைன்ஸ்லாம் கூட இருக்குது, 1800, 1600 அந்த மாதிரி ஸ்டட் டைப்பில் வரக்கூடியது இருக்குது, நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். பின்னாடி ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களும் போடுற மாதிரி இருக்கலாம், அப்புறம் யங்ஸ்டர்ஸும் போடுற மாதிரி, ரெண்டு கைண்ட் ஆஃப் ஜுவல்லரியுமே சொல்லலாம். இது எல்லாமே வந்து ஸ்டட் டைப்பில் குட்டி ஹேங்கிங்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 1800, 2000 அந்த மாதிரி வரும். இதில் நிறைய கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா கெம் ஸ்டோன்ஸ், அப்புறம் குட்டி குட்டி ஜெர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதெல்லாமே நல்லா ஸ்டட் டைப் பாருங்கள், எல்லாமே ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2300 அந்த மாதிரி வரும், கொஞ்சம் பெரிய கம்மல் எல்லாமே. ஸோ நவரத்னம் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட இருக்குது இயரிங்ஸில். நல்ல வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கோல்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே உங்களுக்கு. இது நான் உங்களுக்கு கரெக்டாக எஸ்டிமேஷன் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இயரிங்ஸோடது. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே கூட உங்களுக்கு அந்த 2000 ரேஞ்சஸ்க்குள்ளே வர்றது தான், எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோடு சேர்த்தே சொல்லிவிடுவாங்க நெட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா நல்ல கிராண்டான ஜிமிக்கி, எல்லாமே பார்த்திங்கன்னா கிராண்டாக வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து 4000-6000 வரக்கூடிய டிசைன்ஸ் தான். கம்மி டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக வரும். இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா 3000, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 அந்த மாதிரி வருது, 4000, 5000 சொல்லிட்டு கொஞ்சம் சைஸ் சின்னதாகிடுச்சுன்னா உங்களுக்கு 3000 அந்த மாதிரி வரும். மற்றபடி நல்லா வந்து நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய ஜிமிக்கி தான், சைஸ் எல்லாமே நல்ல பெரிய பார்வையாக இருக்கக்கூடிய ஜிமிக்கி தான். இது மேட் ஃபினிஷில் வரக்கூடியது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் மாதிரி இருந்தது பீகாக் டிசைன், இப்போ இது நிறைய ட்ரெண்டில் வந்திருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000, 6000 அந்த மாதிரி வரும். நல்லா பின்னாடி வந்து கோல்டு திருகாணி கொடுத்துருக்க மாதிரியே இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா சில்வர் ரேட்டை பொறுத்து தான் இது வந்து ப்ரைஸ் வேரியேஷன் வரும். இது ஒரு ஒரு நாளும் பார்த்திங்கன்னா சில்வர் ரேட் ஏறி இறங்கிட்டு இருக்கலையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு அந்த சொல்லுவாங்க. இப்போ இதே ஜிமிக்கி வந்து நீங்கள் கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 2 சவரன்ஸ், 3 சவரன்ஸ் அந்த மாதிரி வரும் வெயிட்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேஞ்சுன்னு சொல்லலாம், கோல்டு பிளேட்டடில் வரக்கூடிய சில்வர் ஜுவல்லரி எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெம் பேங்கிள்ஸ், இது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருக்கிற மாதிரி வருது. இது வந்து வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8500 அந்த மாதிரி வரும். இது இதுலேயே கிராண்டான நல்ல வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயரில் வரக்கூடிய ஸ்டோன் அண்ட் லாக் பேட்டர்ன் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 9000 வரும் சிங்கிள் பேங்கிளே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000 அந்த மாதிரி வரும் பேர். இது இப்போ காமிக்கக்கூடிய பேங்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேங்கிளே வந்து பார்த்திங்கன்னா 8500 சம்திங் சொன்னாங்க. இது கிட்டத்தட்ட ரெண்டு பேங்கிளுமே சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 18000 வரைக்கும் வரும், நல்ல கிராண்டான பேங்கிள் இது. இப்போ இந்த மாதிரியான பேங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் பேங்கிளாகவே வாங்கிக்கலாம், நீங்கள் பேராக தான் வாங்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய பேங்கிள் எல்லாமே வந்து ஒரு கடா பேங்கிள் மாதிரி ஒரு கைக்கு போடுற மாதிரி வாங்கிக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கிற பேங்கிள் வந்து பேராகவும் வாங்கிக்கலாம், தனியாகவும் வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 9000 ருபீஸ் வரக்கூடியது பேர் பேங்கிள் இது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க தனி பேங்கிள் போடுற மாதிரி. இதில் வந்து ஸ்க்ரூ பேட்டர்ன் மாதிரி வரும், எல்லா சைஸஸுமே போடுற மாதிரி. கீழே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து 3000-4000 ஸ்டார்ட் பண்ணி 12000 வரைக்கும் வரக்கூடிய பேங்கிள்ஸு. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் பண்ணேன், பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து எல்லாமே சில்வரில் வரக்கூடிய கோல்டு பிளேட்டட் கலெக்ஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல கனமாகவும் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதிலே 3000-4000 பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர்லேயே வரக்கூடியதும் இருக்குது. மேட் ஃபினிஷ் கோல்ட் பாலிஷ்லாம் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும், நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன்.
அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்குது, ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 6000 வரக்கூடியது பேர் பேங்கிள், கொஞ்சம் தின் பேங்கிள்ஸு. அப்புறம் பெரிய பெரிய கடா பேங்கிள்லாம் கூட இருக்குது, இதெல்லாம் வந்து சிங்கிள் பேங்கிளாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் இது வந்து 3000-4000 வரக்கூடியது, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டு பாலிஷ் இல்லாமல் சில்வர்லேயே அப்படியே வந்துடும். இதெல்லாம் 6000-7000 அந்த மாதிரி வரும் பேரு. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12000 இது பேர் பேங்கிள், இது நல்ல கிராண்டாக வரும். சிங்கிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 6000 வரும். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷில் வரக்கூடிய நெக்லஸ், இது 9000 அந்த மாதிரி வருது. இப்போ நீங்களே வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு ஷோரூம் போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து நான் இன்றைக்கி ஷூட் பண்ணும்போது எடுத்த அந்த சில்வரில் இருக்கக்கூடிய ரேட், இது அன்னைக்கு ரேட்டு. நீங்கள் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன சில்வர் ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் எஸ்டிமேஷன் போட்டு கொடுப்பாங்க. இப்போ இது மாதிரியான கிராண்டான நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9000-11000 வரைக்கும் வரக்கூடியது இந்த ட்ரேல இருக்கிறதெல்லாமே. பேக் செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சது 1000 ருபீஸ் அது ஆகும்னு சொன்னாங்க. ரோப் வந்து ஃப்ரீ தான். இது நீங்கள் வந்து 1000 ருபீஸ் கொடுத்து வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் தனியாக கூட பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்-200 ருபீஸ்க்கு கூட இமிட்டேஷன் ஜுவல்லரிஸில் ரோப்ஸ் கிடைக்கும். பட் உங்களுக்கு அந்த கோல்டு பாலிஷ் எஃபெக்ட்டுக்கும் இமிட்டேஷன் ஜுவல்லரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து 1000 அந்த மாதிரி ஆகும்னு சொன்னாங்க. இதெல்லாமே நேரில் வந்து பார்க்கும்போது நல்ல கோல்டு மாதிரியே இருந்தது. இப்போ கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வரும் இந்த மாதிரி நெக்லஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா. ஸோ அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஒட்டியானம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17000 வருது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிள் அந்த பெல்ட் மாதிரி வரும், இது ஃபுல்லாகவே ஆன்டிக் கலெக்ஷன். இது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 26000 அந்த மாதிரி வருது. நல்ல கிராண்டான டைப்பு, ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல கனமாக கோல்டுலேயே பண்ண மாதிரி இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல். பின்னாடி இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பெல்ட் வரும் இது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடில் வரக்கூடியது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபியில் க்ரீன் ஸ்டோன் வந்து சென்டரில் வந்திருக்கு. டிசைனை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதுக்கும் ப்ரைஸ் வருது. இது வந்து 7000 வருது இந்த நெக்லஸ்ஸு. அண்ட் ஜிம்கிக்கு தனியாக வந்து ப்ரைஸு, நெக்லஸ்க்கு தனியாக ப்ரைஸு, காம்போ கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் தனித்தனியாக எஸ்டிமேஷன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்குமே வந்து டேக்கில் வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணலை, நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியாக கேட்டு தான் நம்ம வந்து வாங்கிக்கணும். இது வந்து சோக்கர் மாடல். இப்போ இமிட்டேஷன் ஜுவல்லரிஸில் நம்ம நிறைய சோக்கர் மாடல் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி சில்வரில் வரக்கூடிய கோல்டு பாலிஷ் ஜுவல்லரி இது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து 8000 அந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஜிமிக்கி அண்ட் நெக்லஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக வாங்குறீங்கன்னா 12000 மேலேயே வரும் அது. இது வந்து 7000 வரைக்கும் வருது. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் நிறைய ஜுவல்லரிஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கூட பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது. பட் நாட் ஷுர் எல்லா பிரான்ச்சஸ்லேயும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேரேஜஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ட்ரெண்டிங் ஜுவல்லரிஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட் எங்கேயோ போயிடும். இதெல்லாம் வந்து சில்வர்லேயே பார்த்தீங்கன்னா கோல்டு பாலிஷ்டு ஜுவல்லரியில் பெரிய சோக்கர் இது, 17000 அந்த மாதிரி வரும். இயரிங்ஸ்க்கு தனியாக, சோக்கருக்கு தனியாக ப்ரைஸு. இப்போ இது மாதிரி ஆன்டிக்லேயும் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 12000 வருது இந்த கடா பேங்கிள். ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி தனித்தனியாக ஒரு ஒரு ஜுவல்லரி வங்கியிலேருந்து எல்லாமே கிடைக்கும். பட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து காஸ்ட் வருது இதில். பட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.